வணக்கம். கற்பகம். இன்னொரு குழந்தைய அநியாயமாக விட்டுட்டோம். இந்த செய்திகளை கேட்டு 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 மனசு நொந்து போய் அதை கோவப்பட்டு ஆதங்கப்பட்டு அழுது, ஆனால் இது ஓயவே மாட்டேங்குது. ஆசிஃபாலேருந்து, தெலங்கானாவிலேருந்து, ஹாசினி கேஸ்லேருந்து, வேளச்சேரியில் ஜஸ்ட் ரீசண்ட் 2019 ஒரு குழந்தை தூக்கு போட்டு செத்து போச்சு. இதோ இந்த கேஸஸோட ட்ரெண்டெல்லாம் பார்த்தோன்னா ஒரே புள்ளியில் தான் நிற்கிது. ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். கோர்ட்டு பற்றியோ, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் நடக்கணும். நல்ல இந்த இந்த தண்டனையினால் இந்த குற்றத்தை செய்கிறதுக்கு பயப்படணும். ஆனால் பெத்தவளாக, ஒரு தாயா, ஒரு தந்தையா, நம்ம எப்படி நம்ம குழந்தைங்கள பாதுகாத்துக்கலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை இல்லை தம்பி, இந்த இமீடியட் ஃபேமிலி, உங்களோட குடும்பம், உங்களோட கூடு, இதை பாதுகாத்துங்க. இதை தவிர வேற யாருக்கும் வந்து உங்கள் குழந்தைக்கு ஆக்சஸ் கொடுக்காதீங்க. அதாவது நம்ம குழந்தைங்க எத்தனை வயசானாலும் சரி, குழந்தை சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, 2 வயசு 3 வயசு, இப்போ 6 மாதம் குழந்தைய கூட விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பி உங்கள் குழந்தைய தனிமையில் விடாதீங்க. ப்ரைவேட் ஸ்பேஸ், தனிமையில் உங்கள் குழந்தை இன்னொரு அடல்ட் கூட, இல்லை இன்னொரு டீன் கூட, இன்னொரு ப்ரீ அடல்ட் கூட இருக்கிற ஒரு ஸ்பேஸை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்காதீங்க. எல்லா கேஸுமே நம்ம யோசிச்சோன்னா, இப்போ ஹாசினி குழந்தை செத்து போன கேஸில் பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு மாமா, இப்போ இந்த குழந்தை போயிருக்கும்போது யாரோ ஃப்ரெண்டோட தாத்தா, ஃப்ரெண்டோட அப்பா, அந்த குழந்தைக்கு ஆக்சஸ் இருக்கிற ஒரு டீச்சர். நிறைய கேஸஸில் நீங்கள் யோசித்து யோசித்து சுற்றி சுற்றி இந்த ட்ரெண்டை பார்த்தோன்னா, அந்த குழந்தைக்கு ஆக்சஸ் இருக்கிற ஒரு பர்சன் தான், நம்மளை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த குழந்தைக்கு அந்த பாதகத்தை செய்கிறாங்க. ஸோ நோ பிஸ்னஸ் பீரியட். நம்ம குழந்தை இன்னொருத்தர் கூட, அதாவது நான் சொன்ன அந்த கூடு, நம்மளோட சின்ன கூடு, அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, தங்கச்சி கூட பிறந்தவங்க, இதை தவிர வெளியாள்களோட நம்ம குழந்தை தனியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சூழ்நிலையை உருவாக்காமல் பார்த்துக்கோங்க. தலை போகிற காரியமானாலும் சரி, உயிர் போகிற காரியமானாலும் சரி, என் குழந்தைய கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிடுங்க, என் குழந்தைக்கு இந்த ஹோம்ஒர்க்கை சொல்லிக் கொடுங்க, இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுங்க. ஓ, பக்கத்து வீட்டு தாத்தா நல்லா ஸ்லோகம் பண்ண சொல்லுவார், நல்லா பாட்டு சொல்லிக் கொடுப்பார். மாமா, கொஞ்சம் என் குழந்தைக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறீங்களா? நோ, தயவு செய்து பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைய தனியாக இன்னொருத்தரை நம்பி விடாதீங்க. நிறைய தாய்மார்கள் நம்ம பண்ணுற தப்பு அதுதான். நான் பண்ண மாட்டேன், எக்காரணத்துக்கு கூட பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லா பெண்களை போல் ஐ ஹவ் கான் த்ரூ தட் சிச்சுவேஷன். நம்ம வந்து நம்ம கட்டமைப்பு எப்படி இருந்ததுன்னா, யாரை பார்த்தாலும் மாமான்னு கூப்பிடுறது, யாரை பார்த்தாலும் மாமின்னு கூப்பிடுறது, அங்கிள், ஆண்டி அப்படின்னு பழகின ஒரு சூழ்நிலை. அப்போல்லாம் இருந்திருக்கலாம், அந்த நியூஸ் வந்து வெளியில் வரல. ஆனால் இப்போ வந்து இந்த இன்டர்நெட்லேயும் அதில் இருக்கிற கரப்ஷன்லேயும் எல்லாருக்கும் புத்தி மாறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து சிம்பிள், வெரி சிம்பிள், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அதாவது உங்களோட குழந்தையோட இமீடியட் சர்க்கிளை தவிர இன்னொரு பர்சன் கிட்ட நம்ம குழந்தைங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை பெற்ற அப்பா அம்மா, ரத்த சம்பந்தம் உள்ள தாத்தா பாட்டிக்கிட்ட வேணால் நம்பி விடலாம். அதை தவிர தனிமையில், ப்ரைவேட் ஸ்பேஸில் உங்கள் குழந்தை இன்னொரு பர்சன் கூட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் பாசம் வச்சுக்கிற ஆளாக இருக்கட்டும், உங்களோட ஒன்று விட்ட தம்பியாக இருக்கட்டும், சித்தப்பாவாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், அத்தை வீட்டுக்காராக இருக்கணும், அக்கா புருஷனாக இருக்கட்டும், நோ, குழந்தைய தனியாக யார் கூட விடாதீங்க. அது எத்தனை வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி,
மீறி போய் அப்படி அப்படி விடணும் அப்படின்னா அதுக்குன்னு தான் டே கேர்ஸ் இருக்குது. அங்கேயும் நிறைய ஊழல்லாம் நடக்க நிறைய பிரச்சனைங்க இருக்குது. ஆனால் ஒரு நல்ல நல்ல இன்ஸ்டிடியூஷனில் வேர் பீப்புள் ஆர் பெய்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன், சிசிடிவி கேமரா இருக்குது, ஆப்ளிகேஷன் இருக்குது பசங்களை பார்த்துக்கணும்னு, அங்கே கூட குழந்தை தனியாக இன்னொருத்தர் கூட இருக்கிற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். எவ்வளோ வீடியோஸ் பார்த்தோம், நானிஸ் வந்து குழந்தைங்களை போட்டு அடி அடி நடிக்கிறது, அப்யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த சூழ்நிலை எதுக்கு? நம்ம கையில் இருக்குது, இந்த பாதுகாப்பு நம்ம கையில் இருக்குது, நம்ம குழந்தைய நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ ஒரே மந்திரம், ஒரே சிங்கிள் மந்திரம், நம்ம குழந்தை தனிமையில் ப்ரைவேட் ஸ்பேஸில் இன்னொரு பர்சன் கூட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நல்லா நம்ம எல்லாம் உணர்ந்துட்டோன்னா இந்த மாதிரி இஷ்யூஸே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அண்ட் குழந்தை வந்து தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மக்கிட்ட பேசணும், அதுக்கான நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும், அந்த பாதுகாப்பான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ஓப்பன் டாக், டிரான்ஸ்பேரண்ட் டாக் வித் அவர் சில்ட்ரன், தெளிவாக பேசணும். நான் என் குழந்தைங்கக்கிட்ட 2 வயசு 2.5 வயசுலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஒரே மந்திரம்தான், உனக்கு எது பயமாக இருக்கோ, நீ எதை வந்து அம்மா கிட்ட ஒழிக்கணும்னு நினைக்கிறியோ, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங், அதுதான் நீ என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய முதல் விஷயம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குமா, அதுக்கப்புறம் அதோட விளைவுகள் ரொம்ப டேஞ்சராக இருக்குமா, நீ எதுக்காக பயப்படுறியோ, எதை நீ மறைக்கணும்னு நினைக்கிறியோ, எதை வந்து அக்காவுக்கு தெரியக்கூடாது, அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, அதுதான் தயவுசெய்து வந்து முதல்ல என்கிட்ட சொல்லிடு. இட்ஸ் ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். உனக்கு அது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அம்மா வில் ஹெல்ப் யூ டூ தட், அப்பா வில் ஹெல்ப் யூ டூ தட், பட் என்கிட்ட பயப்படாது அப்படின்றத வந்து நம்ம குழந்தைங்கிட்ட தெளிவாக சொல்லணும். அதை சொல்லி 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 வளர்க்கணும். அப்போ தான் அதுங்களுக்கு பயம் வரும்போது, இல்லை தன்னை வந்து யாராவது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும் போது அதை வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க. இந்த நான் ஒரு ரிசர்ச், ஒரு சயின்டிஸ்டோட ரிசர்ச் பார்த்தேன், அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இந்த மாதிரி கயவர்கள் வந்து இட் குட் பி யுவர் ரிலேட்டிவ். நீங்கள் ரொம்ப நம்புகிற ஒரு பர்சனாக இருக்கலாம், கூடவே உங்கள் கூட வளர்ந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆனால் வந்து அவங்க மெதுவாக உங்கள் குடும்பத்தில் ஊடுருவாங்க, உங்களோட சுச்சுவேஷனை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன் அக்கா உனக்கு, நான் ஹெல்ப் பண்ணுற பெரியம்மா உனக்கு, நான் ஹெல்ப் பண்ணுற அத்தை உனக்குன்னு வருவாங்க. தே வெல்கம். இல்லை பக்கத்து வீட்டு பர்சனாக இருக்கலாம், வேலைச்சேரியில் நடந்த தற்கொலை வந்து அப்படி தான், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தனை வந்து அந்த 13 குழந்தை அண்ணா அண்ணன் தான் கூப்பிட்டுருக்கான், குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, அதையெல்லாம் வந்து அவனுக்கு டெலிகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு நம்ம குழந்தை எதுக்கு இன்னொருத்தன் கூட போகணும்? அப்படியே ஒரு டிரைவர் கூட அனுப்புகிறீங்க, இல்லை வந்து யாரையோ நம்பி இருக்கீங்க அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் கூட போங்க. அப்படி என்னங்க நம்ம குழந்தைய மிஞ்சி நமக்கு வேற என்ன வேலை? அப்படி என்ன இன்னொரு பார்ட்டிக்கு போகணுமோ, எதுக்கு அவசியம்? அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவு வந்து தன்னைத்தானே அதை பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலை, அது வந்து ஒரு 15-18 வயசு வரைக்கும் கூட அந்த ஒரு மெச்சூரிட்டி வராது. அதுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா கூட நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நம்மளை நம்புறதுக்கு, அதுக்கு அது நம்மளை டோட்டலாக நம்பணும், நம்பி நம்மக்கிட்ட பேசுறதுக்கு அந்த குழந்தைக்கு தைரியமான ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். பேரண்ட்ஸ் பண்ணுறது 2 தப்பு, ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீமாக செல்லம் கொடுக்கறது, ஃபுல் ஃப்ரீடம், நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்ற ஒரு ஃப்ரீடம், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, கடிஞ்சு கடிஞ்சு பேசுறது. இந்த ரெண்டு சூழ்நிலை, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேஸில் தான் 3வது ஒரு பர்சன் வந்து உங்கள் குடும்பத்துள்ளே ஊடுருவாங்க. ஓ ரொம்ப அலூஃபாக இருக்காங்க அப்படின்னு வந்து தே வில் டேக் அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து அந்த குழந்தை அன்புக்கும் ஆதரவுக்கும் ஏங்கிட்டு இருந்ததுன்னா இன்னொருத்தர் கை நீட்டினா அந்த அது வந்து அன்பு ஆதரவுன்னு நினச்சி அந்த குழந்தை அந்த கைக்குள்ளே போயிடும். அப்புறமா அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு கில்ட் ஃபீலிங்கில் போயிடும். அதை வெளியில் சொல்ல முடியாமல் லைஃப் லாங் இமோஷ்னல் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும் அந்த குழந்தை மேலே. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸில் குழந்தைங்க தன்னைத்தானே மாய்ச்சிக்கிறாங்க. இதை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுங்க. நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸில் கவர் பண்ண பாயிண்ட்டு தான், அட் எனி காஸ்ட், உயிர் போகிற நிலைமை வந்தால் கூட உங்கள் குழந்தை தனிமையில் இன்னொருத்தர் கூட இருக்கிற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்காதீங்க. வேண்டாம், அப்பா இருக்கும், அம்மா இருக்கும், கூட பிறந்த சகோதர சகோதரி இருக்காங்க, இவங்களை தாண்டி இன்னொரு பர்சன் கூட இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிடுப்பா, கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுப்பா, என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு வரதுக்கு கொஞ்சம் பாட்டு சொல்லி கொடுப்பா. டோன்ட் டூ தட். தயவுசெய்து தனிமையில் குழந்தைங்கள தவிக்க விட்டுறாதீங்க. இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இதை தாண்டி இவ்வளோ நம்ம பாதுகாத்து கூட, இப்போ அந்த ஐனாவரம் கிளை கேஸில் குழந்தைய வந்து லிப்பில் மொலஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வாய் பேச வரலன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் கம்யூனிகேட் பண்ண தெரியணும் அந்த குழந்தைக்கு, அம்மா கிட்டே வந்து சொல்லணும். அந்த தைரியத்துக்கு வந்து நம்ம தான் இடம் கொடுக்கணும், நம்ம தான் அந்த தைரியத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். பியாண்ட் திஸ், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஃப்ளைட், ஸ்க்ரீம் அண்ட் கெட் அவுட் ஆஃப் தட் பிளேஸ், உடனே கற்று பயமுறுத்து அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருன்னு சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை முதல்ல நம்ம உருவாக்கக்கூடாது. பட் இன்கேஸ் அப்படி ஆச்சுன்னா அந்த இடத்த விட்டு அந்த குழந்தைய உடனே வெளியில் வரணும், அதை தன்னைத்தானே பாதுகாக்கணும். உடம்புக்குள்ளே ஒரு பாக்டீரியா வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் வச்சு நம்ம பாடி பாதுகாக்கலையா, அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை நம்ம தயார்படுத்தணும். தயவுசெய்து நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்கள தயவுசெய்து இன்னொருத்தரை நம்பி தனிமையில் விடாதீங்க. ப்ளீஸ் ப்ரொடெக்ட் ஆர் சில்ட்ரன், ப்ளீஸ் இந்த மாதிரி இன்னொரு கேஸ் நடக்காமல் பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களை நம்ம தான் காப்பாற்றணும். காட் பிளெஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ.